அம்மா, டாக்டர் உங்களை கூப்பிடுறார். சீக்கிரம் குணமாயிடும், வருத்தப்படாதீங்க. இப்படி வாமா. என்ன டாக்டர்? அப்பா நல்ல வேளையா பிழைச்சிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவர் கண் பார்வை எல்லாம் சரியாயிடுதா? என்னம்மா, சாதாரண விபத்து அவருக்கு, பிழைச்சதே அபூர்வம். எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் மருந்து விடாம சாப்பிடட்டும், பின்னால பார்க்கலாம். அப்படின்னா அவர் கண்? அப்பவே முன்கூட்டி சொல்லிருக்கேன் அம்மா, அவருக்கு வயசாயிடுத்து. இது கண் பார்வை வருவது சந்தேகம் தான். ராணி, ராணி, அம்மா ராணி, இதோ வந்துட்டேப்பா. என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? சிட்டுக்குருவி போல அலைஞ்சு திரிஞ்சு என் செல்ல மகளுக்கு சோறு போட இனி இந்த பொட்டை கண்டால முடியாதம். இந்தாங்க சாப்பிடுங்க. இருங்கப்ப, நானே தரேன். அப்பாடம் ராணி. அம்மா ராணி. அப்பா, அப்பா. அப்பாவுக்கு அன்பு பணி செய்வதையே கடமையாக கொண்ட கை இனிமேல் என்னால் பார்க்க முடியாதே அம்மா. கள்ளமில்லாத உன் பிள்ளைகள் என்னால காண முடியாதே அம்மா. அப்பா, எங்கம்மா மோதிரம்? அதை விற்றுத்தானப்பா ஆஸ்பத்திரி செலவு செய்தேன். விலை உயர்ந்த மருந்துகளுக்கு கூட உங்கள் விழிகள் கொளியேற்றும் வலிமை இல்லை அப்பா. அழாதே அம்மா, எனக்கு கண் போனா என்ன? நீதான் என் கண்கள். உன் நல்ல பண்பும் நல்ல நடத்தையும் தான் என் கண்ணின் மணிகள். பிறகு நான் எதுக்காக கவலைப்படணும்? ஆனா இந்த குருடனை கட்டி காக்கும் குடும்ப பாரம் உன் தலையில விழுந்ததுன்னு நினைக்கும் போதுதான். என்னப்பா அப்படி சொல்றீங்க? படிப்பும் மூளையும் இருக்கும் போது பிழைப்ப பத்தி என்னப்பா கவலை? இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல வேலை தேடுறதுக்கு. வேலையை பார்ப்போம். சின்னஞ்சிறுத்தை வெளியே அனுப்பிவிட்டு என்னால எப்படிம்மா வீட்டில் இருக்க முடியும்? வெள்ளாவிலேயே விழுங்குகிற மலைப்பாம்புகளும் மனச்சாந்தியோடு இருக்கிறவர்களை பார்த்து பழிக்கும் மந்திகளும் இருக்கும் உலகமும் ஆயுது. உங்கள் மகளுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மனவலிமை நிறைய இருக்கிறதப்பா. உண்மைதான்மா, மனவலிமை என்பது உள்ளழகு. ஆனா வெளியழகு சில நேரங்கள்ல வேதனைக்கு பாக்கு வைத்து விடும். என்னப்பா சொல்றீங்க? நான் அடிக்கடிக்கு சொல்லியிருந்தேனே, கூந்தலுக்கு பூவும் நெற்றிக்கு பொட்டு கூட வச்சுக்க கூடாதுன்னு. அதை தான் நான் ஞாபகப்படுத்துறேன். அந்த ஆபத்து நிறைஞ்ச அழகையெல்லாம் அந்தஸ்து உள்ளவங்களுக்கே விட்டுடும். ஏமா பேசாம இருக்க? அழகுக்கு அழகு செய்து கொள் என்று சொல்ல வேண்டிய அப்பா ஆமை போல் முடங்கி சொல்லுகிறாரே என்று வருத்தப்படுறேன். இல்லப்பா, நீங்க பார்த்து ஆனந்தப்பட முடியாத அழகையெல்லாம் நான் ஏப்பா செஞ்சுக்க போறேன். ஆமா அம்மா, இதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அழகு. சரிப்பா, ஒரு கம்பெனியில வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்பவே போனா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமாப்பா? சரிம்மா, நான் வேற வழி என்ன சொல்ல போறேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. ஏம்மா அரை டிக்கெட் உண்டா? எப்பா, உமக்கு முழு டிக்கெட்டும் இல்ல. ஏனா? செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு, கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை, தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அந்தொரு நாள் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர
சுந்தரிக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போதும். ஆமா, நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டார், அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். யாரப்பா நீ, என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது குறும்பு தேவையில்லை. நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன், வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே, உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான், பொங்குகடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதளத்தில் மேலவனன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்து! இவனே இமயத்தில் நெற்றியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்போரும் மன்னர் இயங்கில்லை போல். காவான் ஆவில் கனகனும் விசயனும் இருந்து மன்னர் தம்முடன் கூடி நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களேத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி, தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். துணல் போக்கும் விழியாலே அவள் போர்ச்செய்தி தந்துட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றார். இல்லையன்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்ததத்தான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகைவிட்டு குமுறும் எரி மலை என, பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூழ் உரைத்தான், சுடர்முகம் பூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம், இந்தா திரும்பு என்றான். பகைவர் மீது பாணம், போர் 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 எனவே முழங்கிட்டு முரசொலி. பார் பார் பார், அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே திருத்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளன்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வீழ்ந்து விட்டான். ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள்.
கொத்தான மலர்ந்த குடும்பம், அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள், இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் தலைவர் தட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி, முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். பட்டிலினால் நாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி, தொட்டிலினே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன், அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிழு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் பூண்டார். மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என தாவி அடைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூரையில். உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொடுத்தவர் உண்டு உத்தமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசியும் தனித்திருக்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். உணவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும்போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருதிக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள், அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்மாள் வேலை வந்துவிட்டது, வீரத்திற்கு சோதனை வந்துவிட்டது, வருகிறேன். என்னங்க உட்காருங்க, நீங்க தலைவர். வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாளுவம். உயிலாளுவம் குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா, அந்த வீரர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்கள் ஆகின்றனவே. புறப்படுவோம் இல்லவா? அதற்குள் கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தூக்கு கல்.